ஹலோ கைஸ், திஸ் இஸ் கோபால் ஹியர். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஃபேமஸான ஒரு ஹோட்டலுக்கு ஜாப் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும். இந்த கம்பெனிக்கு எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். இது மால்டாவிலையும் இப்போ வேகன்சி இருக்குது. கரண்ட்டு இப்போலாம் இந்த மந்த்து ஜூலை மந்த்து உள்ள வேகன்சி நம்ம கொடுக்குறது. இதில் பார்த்தீங்கன்னா 40% ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து தான் இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறாங்க. லோக்கல் எம்ப்ளாயர்ஸ் ஒரு 50-60% ஒர்க் பண்ணுறதா, அதர்வைஸ் நம்ம அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுற அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து வேகன்சி, நியூ வேகன்சி ஃபார் எவரி இயர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எவரி இயர் வந்து வேகன்சி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஹோட்டல் ஃபீல்டு, அதனால் இந்த ஹோட்டல் ஃபீல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம், அப்ளையும் பண்ணுறதுக்கு முடியும். இன்கேஸ் நம்ம யூகே கனடாவுக்கு கூட அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கம்பெனி மூலமா யூகே கனடா போகிறதுக்கான ஒரு சான்சஸும் நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் நம்ம அந்த கண்ட்ரி கூட நம்ம இங்கேருந்து இவங்க மூலியமாகவே நம்மளுக்கு வந்து விசா அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கான நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அதனால் இந்த கம்பெனிக்கு இப்போதைக்கே மால்டாக்கு அப்ளை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தான் இந்த ஹாலிடன். அந்த ஹோட்டலுக்கு நம்ம ஜாபை இப்போது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் சொன்ன ஒரே மெத்தடு தான், எல்லா வீடியோலேயும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு, லிங்க்டின் இது மூலியமாகவும் அப்ளை பண்ணலாம். பஜான்ஸ் நம்ம இந்த வெப்சைட் மூலியமாகவும் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. நான் ஹெச்ஆரோட மெயில் ஐடி கொடுத்துருவேன், நீங்கள் அது மூலியமாகவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம கெரியர் பேஜுன்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சிஸ்டமில் கெரியர்னு இருக்கும், இல்லை அப்படின்னா மொபைல்லே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துங்க. இந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு என்ன மாதிரி வேகன்சிலாம் கொடுக்குறாங்க, அதாவது எந்த கண்ட்ரிலாம் இப்போ வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டைரெக்டாகவே ஹையர் பண்ணுறாங்க. விசாஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க, அதனால் நம்ம டைரெக்டாகவே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்சஸ் தான். நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போது என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போது லைன் பை லைனாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஏகப்பட்ட பேர் நம்ம வந்து ஜாப் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா சுச்சுவேஷனில் வந்து அதிகமாக வேகன்சி கொடுக்குறாங்க, ஆனால் நம்ம அப்ளை பண்ணால் சரியான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம இந்தியாவில் வந்து விசாஸ் எதுவும் ஓப்பனில் இல்லை, அதனால தான் வந்து அவங்க கொஞ்சம் டிலே பண்ணி தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. இப்போ எனக்கும் அதே மாதிரி சுச்சுவேஷன் தான், ஸ்லாட் எதுவும் கிடைக்காம நான் இப்போது அவைலபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ சென்னையில் கூட விஎஸ்எல் ஆஃபீஸ்லாம் நம்ம கேட்டிருந்தோம், ஆனால் அவங்க ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க, அவங்க வந்து இப்போதைக்கு ஓப்பன் கரண்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நீங்கள் அதில் செக் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். எல்லோரும் கேட்குறீங்க, நீங்கள் மால்டா போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் இன்னும் மால்டா போகல, மால்டா ஆல்மோஸ்ட் எனக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அப்ரல் லெட்டர் வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னா நவம்பரோட முடியுது 180 டேஸில், ஏன்னா மே மந்தில் வந்தது, இப்போ நவம்பரில் முடியுது. 180 டேஸில் நம்ம வேலிடிட்டியில் வந்து விசாஸ் முடிஞ்சிடும். கேன்சலிங் ஆகிடுச்சு அப்படின்னா ரெடி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. ஆனால் அந்த கம்பெனிலாம் ரெடி பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் ரெடி பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் ஜாப் மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ணிங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து விசாஸ் இதெல்லாமே நம்ம வந்து லைன் பை லைனாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இந்த கண்ட்ரிக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஹை டிமாண்டு வேகன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஜாப்ஸும் வந்து ஹை டிமாண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே வந்து நம்மளுக்கு வந்து வேகன்சி டிமாண்டாகவே இருக்குது, அதிகமாக எடுப்பாங்க. யாராவது ஹோட்டல் ஜாப்பில் ரிலேட்டடாக இருக்கீங்களான்னு பாருங்கள். நர்ஸு, டிப்ளமோ நர்ஸு அந்த மாதிரி இருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணுங்கள், ரொம்பவே டிமாண்டாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, எலக்ட்ரிஷியன், பிளம்பர் இது மாதிரி இருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணுங்கள். இவங்க எல்லாருக்கும் நான் சொன்னால் டிமாண்டாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ்க்கு எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும், வராமல் இருக்காது. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, வருது. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறது போகிறேன். அதர்வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க, எனக்காவது ஒரு நாள் விசா ஓப்பன் ஆனவொடனே உங்களுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. உங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க, உங்கள் காண்டாக்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஹோட்டல் ஜாப்ஸும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இது ரிலேட்டடான ப்ரூஃபில் ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அப்ளை பண்ணுறது பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய ஒரு 5 மெத்தடில் நீங்கள் அது மூலமா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். நான் உங்களுக்கு டைரெக்டாக ஹெச்ஆர் மெயில் ஐடி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வெப்சைட் மூலமா அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்ட்டு. ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அதுலேயும் உங்களுக்கு பெருசாக காண்டாக்ட் நம்பர்ஸு அதுக்கப்புறம் வந்து மெயில் ஐடி தான் உங்களுக்கு கிடைக்கும்.
அது அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு இன்கேஸ் வாட்ஸ்அப் நம்பர் கூட இருந்தால் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், இது மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இது மாதிரி சான்சஸ் இருக்குமா அப்படின்னு கூட நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அவங்கள்ட்ட சேட் பண்ணிக்கலாம். லிங்க்டின் மூலமா ஹெச்ஆர்கிட்ட டைரெக்டாக காண்டாக்ட் எப்படி பண்ணோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எல்லா கம்பெனிக்கும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டும் ஒருத்தங்க இருப்பாங்க, உங்களுக்கு ஹையர் பண்ணுறதுக்கு ஒரு டீமே இருப்பாங்க, அதனால் அவங்க தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைன் பை லைனாக உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போது உங்களுக்கு இன்டர்வியூ ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் இன்டர்வியூ, ஃபேஸ் கால் இன்டர்வியூ, ஸ்கைப் இன்டர்வியூ, ஜூம் இன்டர்வியூ இது மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க, டாக்குமெண்ட்லாம் உங்கள் பாஸ்போர்ட் மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதிலே உங்கள் ஆல்மோஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், உங்கள் மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர்ஸ் இது மட்டும் தான் கேட்பாங்க உங்களுக்கு இன்டர்வியூ ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில். அதனால் ஜாப் அப்ளை பண்ணுறது பாருங்கள், நீங்கள் ஹோட்டல் ஃபீல்டுக்கு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 100% கேரண்டியாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். அதர்வைஸ் ஒயிட் கலர் ஜாப் இது மாதிரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்கள், கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும், அதனால் ப்ராப்பராக பார்த்து அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போதைக்கு ஜாப் இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட 1 or 2 months ஆகும்போது நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி இது வரைக்குமே நிறைய பேர் ஜாப் அப்ளை பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜாப் அப்ளை பண்ண இன்வைட்டிங் லெட்டரும் எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் மற்றபடி அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள், டிரைவர் ஒர்க்கு கூட கிடைக்குது, நீங்கள் எல்லா வெப்சைட்லையும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். தனித்தனியாக நான் வந்து கொடுக்க முடியாது டிரைவர் ஜாப்க்கு, அது மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா ஏகப்பட்ட வேகன்சி நம்மளுக்கு வந்து மெயில் மூலமாகவே வந்து ரிசீவ் ஆகிட்டுருக்கு. அதனால் நான் கம்பெனி டீட்டெயில்ஸ் கொடுத்துறேன், நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துக்கலாம். எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இப்போ இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே வெப்சைட் மூலமாகவும் அப்ளை பண்ணுங்கள், காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும், மெயில் ஐடி இருக்கும், ஃபேஸ்புக்லேயும் உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் ஏதாவது வாட்ஸ்அப் நம்பரு வேறு அதர் மெயில் ஐடி கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மால்டாவில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஹில்டன் ஹோட்டலு, இங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரீஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணுங்கள், பை சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த கம்பெனிக்கு லாகின் பண்ணி வச்சுட்டேன், ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மெயில் ஐடியில், அதனால் வந்து எனக்கு வந்து இப்போது இந்த காட்டில் ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன், இன்றைக்கி எனக்கு காட்டில், அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒன்ஸ் இதே மாதிரி மெத்தடில் தான் உங்களுக்கும் வரும் ஃபார்மெட்டு, மொபைல் மூலமாக யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண முடியும், சிஸ்டம் எதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட அப்ளை பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் சேம் மெத்தடு தான், நான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால் பார்த்து வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். என்ன மாதிரி பொசிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. உங்களுக்கான ஜாப் கேட்டகரிக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துங்க, அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நீட்டாக இருக்கணும், அப்போ உங்களோட சிவியாக இருக்கட்டும், உங்களோட சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் உங்களை நீட்டாக வச்சு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறது இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த மால்டா கண்ட்ரிக்கு அதிகமாக பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி இது ஆக்சுவலாக, இதில் வந்து அதிகமாக நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே கன்வர்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு 80% வரைக்கும் இங்கிலீஷ் தான் அதிகமாக பேசுகிறாங்க. மற்ற அதர்வைஸ் நீங்கள் அதர் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதர் அஃபிஷியல் லாங்குவேஜ் அவங்க ஜெர்மன்னா ஜெர்மன் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சுனா ஃப்ரான்ஸு, ஃப்ரான்ஸில் வந்து ஃப்ரெஞ்சு பேசுவாங்க, இது மாதிரி உள்ள இதனால் இந்த கண்ட்ரியில் நம்மளுக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குது. டேக்ஸ் வைஸ்லாம் நீங்கள் கம்மியாக தான் பே பண்ணுவீங்க, 35% ஏதோ கம்மியாக பே பண்ணுவீங்க, உங்கள் சேலரிலேருந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு லைன் பை லைனாக சொல்கிறேன் எப்படி டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, டிஆர்சி கார்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கண்ட்ரியில், அதனால் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க, ரொம்பவே வந்து டிமாண்டில் இருக்க ஜாபு, அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறது பாருங்கள். ஏகப்பட்ட பேர் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, டைரெக்டாக அப்ளை பண்ண பாருங்கள், ஏஜென்ட்டு போய்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கெலாம் பார்க்காதீங்க. இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் 7 to 8 lakhs வரைக்கும் நம்மளுக்கு கேட்குறாங்க, அது மூலமா நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட அப்ளை பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான், 7 to 8 months வரைக்கும் உங்களுக்கு டிலே ஆகும், அதனால் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கே பாருங்கள். உங்களுக்கு மணி வைஸும் உங்களுக்கு கம்மியாகும், டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு உங்களோட ஸ்கில்ல வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம், உங்கள் நீங்கள் எப்படி ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிடாது, அதனால் நீங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு இன்டர்வியூ இப்படி தான் அட்டன் பண்ணணும், பிஎஸ்எல் ஆஃபீஸ்னால் இப்படி தான் போகணும், இப்படி தான் இன்டர்வியூலாம் நம்மளுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இப்படி தான் நம்ம வந்து வீசா அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகவே வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஒரு ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அடுத்த ஜாப் நம்மளுக்கு நிறையவே இருக்குது,
இந்த ஒரு இயர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொரோனா, ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து வீசாஸ் எதுவும், நம்ம இந்தியாவிலேருந்து வீசாஸ் எதுவும் ஓப்பன் ஆகலை. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பிப்ரவரிக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து வீசாஸ் ஓப்பன் ஆகும். எம்பசி வரைக்கும் நம்ம வந்து பேசிட்டு வந்தாச்சு, டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு நிறையவே கொடுக்குறாங்க. நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து வீசாஸ் ஓப்பன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரிக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். அது வரைக்கும் நீங்கள் இருந்து நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும் ஜாப்க்கு. இன்கேஸ் நீங்கள் அதுக்குள்ளே இங்கே நீங்கள் இது மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே பாருங்கள் இந்த மெத்தடில். வேறு ஏதாவது மெத்தடில் ஜாப் அப்ளை பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். நீங்கள் இந்த டூர் விசா அது மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஷெங்கன் விசா எடுத்துகிட்டு அங்கே போய்ட்டு கன்வர்ஷன் பண்ணுற மாதிரி, அது டீட்டெயில் இருக்குது. ஷெங்கன் விசா எப்படி எடுக்கணும் என்ன ஏதுன்ட்டு டீட்டெயில்லாம் இருக்குது, உங்களுக்கு அது தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷெங்கன் விசா எப்படி எடுத்துகிட்டு போகணும், அங்கே எப்படி கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. மால்டா கண்ட்ரிக்கு தான் நம்ம கன்வர்ஷன் இல்லை, குரேஷியாவுக்கு பண்ணலாம், ருமேனியா பண்ணலாம், இங்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் விசாஸு. அதர்வைஸ் நீங்கள் ஃப்ரான்ஸ் இதெல்லாம் போயிட்டீங்கன்னா உடனே டிஆர்சி கார்டு அப்ளை பண்ணிட்டு அங்கேயே நீங்கள் வந்து ஜாப் எடுக்க முடியும். ஈஸியாக தான், ஈஸியான மெத்தட் தான், உங்களுக்கு அது ஒரு தனியாக ஒரு செக்டார் ஒரு வீடியோவை நான் எடுத்து கொடுக்குறேன். கையில் இருக்க வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஏகப்பட்ட ஜாப் இப்போ வரதுனால நீங்கள் ஜாப்பை இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கூட பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பயம், என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நம்ம பயம் இருக்கும். எனக்கு இன்க்ளூடிங் நானும் ஃபஸ்ட் டைம் கோயத்துக்கு போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு இன்னொரு அதர் கண்ட்ரிஸை நம்ம போகிறோம், ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்றதுனால எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பயம் தான். ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், நீங்கள் ஒரு ஃபாரினராக இருப்பீங்க, அங்கே எல்லாருமே லோக்கல் ஆள் மாதிரி. இப்போ நம்ம ஊருக்கு எப்படி ஃபாரினர்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி அங்கே நம்ம வந்து ஃபாரினராகவே இருப்போம். அதனால் எந்த ஒரு இதுவும் வேணால், நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸு உங்களை டெவலப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் இதே அதே மாதிரி தான் கோயத்துக்கு நான் அப்ளை பண்ண கோயத்துக்குள்ளே போனேன், அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளே நம்ம போகிறோம், அதனால் இங்கே உள்ள டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வந்து அதிகமாகவே தெரியுது. அதனால் நீங்களும் ஜாப் அப்ளை பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் எவ்வளோ பண்ண முடியுமோ உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுறது பாருங்கள். நான் பேக் வைஸில் வந்து அதர் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். டீட்டெயில் வைஸை நீங்கள் அந்த வெப்சைட் மூலமாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது பாருங்கள். நான் பேக் வைஸில் வந்து அதர் டீட்டெயில்ஸு நீங்கள் அடுத்து என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிவிட்டு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். இதில் வந்து இப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கேட்டகரிக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் டியூட்டி எலக்ட்ரிஷியன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஜாப்புக்கு தான் நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் லாகின் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் லாகின் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு டிரைவர் ஜாப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டிரைவர் ஜாப்க்கு நம்ம இப்போது பார்த்துக்கலாம். இதில் இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க நான் இங்கேருந்து ஜாப் டிரைவர் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்ளை பண்ணலாம், நீங்கள் பேட்சு அது மாதிரி யாராவது வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஐடி கார்டு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இது 13/7/2022 லேட்டஸ்ட்டாக உள்ள ஜாப்பு, 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு கேட்குறாங்க. ஹெவி அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி ட்ரக்கு இந்த மாதிரி ஓட்டுற மாதிரி லைசன்ஸ் ஏதாவது பேட்சு ஹெவி அது மாதிரி ஏதாவது லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். மோரோவர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக கேட்குறாங்க. இந்தியாவில் நம்மளுக்கு வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் கேட்பாங்க ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு. அதனால் இந்த கண்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிரைவருக்குங்கும்போது கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக வைங்க, உங்கள் ரிசியூமு, பயோடேட்டா, சம் அதர் டீட்டெயில்ஸு, உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாமே. எஜுகேஷன்ஸ்னால் உங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 10th 12th மார்க் ஷீட்ஸு, 12th முடித்த மார்க் ஷீட்ஸு, கோர்ஸ் கம்ப்ளீட் டிசி, அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்டு, அதோட டிசி மார்க் ஷீட்ஸ் இது எல்லாமே வச்சு அப்படிலாம் அப்ளை பண்ணாதீங்க. என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அதோட கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட். இப்போ ட்ரிபிள்இ முடிச்சிருக்கீங்க, பிஇ முடிச்சிருக்கீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் அதிலே உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடும். அது மாதிரி வைங்க, நீங்கள் மார்க் ஷீட்ஸு அது மாதிரிலாம் எதுவுமே வைக்காதீங்க, அதெல்லாம் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. இந்த கண்ட்ரியில் வந்து எஜுகேஷன்ஸ் எல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க, ஹை ஸ்கூல்ஸ் எஜுகேஷன்ஸ் மட்டும்தான், 10th 12th இது மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால் ஈஸியாகவே நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முடியும். எக்ஸ்பீரியன்ஸு தான் வந்து அதிகமாக கேட்பாங்க, மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லா ஜாப்புக்குமே வந்து கேட்குறாங்க. 2 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜாப் அப்ளை பண்ணுங்கள், கரண்ட்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள்.
ஆனால் கம்பல்சரி 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. நிறைய ஐடி கார்ட்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா வச்சுருங்க. ஜெனூனாக உங்களோட சர்டிஃபிகேட்ஸு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸு ஃபேக்காக வைக்காமல் உங்கள் கம்பெனியில் கேட்டிங்கனாலே அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். இதில் மெயில் ஐடி இருக்குது, இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது ஃபேஸ்புக்கில் காண்டாக்ட் நம்பர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க, அது மூலமாகவும் அப்ளை பண்ணுங்கள். லிங்க்டின்ல ஹெச்ஆர்ட்டை எப்படி பேசணும்னு சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலையும், டீட்டெயில்டாகவே நான் தான் கொடுக்குறேன். அதனால் டேரெக்டாக ஹெச்ஆர்ட்டையும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேச முடியும். டேரெக்டாக நீங்கள் சேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாப் அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி கேளுங்க. உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நிறையாவே கொடுப்பாங்க. இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், டிரைவருக்குன்னு எடுத்தாங்க, ஆனால் இப்போ வந்து ஹவுஸ் கீப்பிங் கிளீனிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்துங்க, லாஸ்ட் பிப்ரவரி மந்தில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு மெயில் ஐடி ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க, அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். நீங்கள் சோஷியல் மீடியாஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இது பெஸ்ட்டு வேன்னு நான் சொல்லுவேன். இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதிகமாக. நீங்கள் இந்த வேலை நீங்கள் கன்வர்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு மெயில் ஐடி பார்ப்பாங்க, ரிசீவ் பண்ணிட்டு உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் நான் இத்தனை மெத்தட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய பேர் ஜாப் அப்ளை பண்ணுறதுனால வந்து கரெக்டான ஒரு வெப்சைட்ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு டீமுன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த டீமுக்குன்னு ஒரு மெயில் ஐடி இருக்கும், அதை பார்த்து நம்மளுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் இருக்கும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பாங்க. அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இதில் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, இது மூலமாகவும் நீங்கள் சேட் பண்ணி கேட்டுக்கலாம், இது மாதிரி ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும், நான் எல்லா வீடியோலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நான் ஒரு ஃபஸ்ட்டு கொடுத்த வீடியோவில் சேட் பண்ண வீடியோ இதெல்லாமே காமிச்சிருப்பேன், ஒன்ஸ் செக் பண்ணிக்கேன் அந்த வீடியோவும் நான் எப்படி ரெஸ்பான்ஸ் வந்து கம்பெனியில் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு சில கம்பெனியில் என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டூர் விசா எடுத்துகிட்டு நான் கன்வர்ஷன் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கம்பெனி வந்து நமக்கு எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. உங்களுக்கும் இதேமாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் மால்டாவில் தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. மால்டாவில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் சில கம்பெனியில் வந்து டைரெக்டாக ஹையர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 கம்பெனிஸ் நான் அப்ளை பண்ணேன், எனக்கு ஒரு 3-2 கம்பெனிஸ் வந்து எனக்கு வந்து ஜாப் கொடுத்தாங்க. நான் அதில் ஒரு கம்பெனி நான் அப்ளை பண்ணிட்டு வச்சுருக்கேன், அப்ரூவல் லெட்டர் வாங்கிட்டு. அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான் போட்டிருப்பேன். நான் எனக்கு எப்படி சப்மிஷன் ஆச்சு, நான் அப்ரூவல் லெட்டர் எப்படி வந்துச்சு, எத்தனை நாள் சென்னு வந்துச்சு அப்படின்னு நல்லா டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இப்படி தான் அதே சேம் மெத்தடில் தான் வந்திருக்கும். கம்பெனி இஷ்யூஸ்னாலாம் வந்து நான் வந்து கம்பெனி நேமோ அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் மெட்டீரியல் உங்களுக்கு எப்படி சப்மிஷன் ஆகும் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பேன். அதே சேம் மெத்தட் தான் உங்களுக்கும் சேமாக தான் வரும் அதே மெத்தடில். அதனால் ஒன்ஸ் செக் பண்ணிங்க. ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு பார்த்துக்குங்க. ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவீங்களா தான் மெயினாக பார்க்குறாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, ஹவரியூன்னு கேட்டதுக்கு ஐ எம் 28 அப்படின்ற மாதிரி ஏஜ் சொல்லியிருக்காங்க. இது மாதிரிலாம் வந்து நிறையா இருக்குது கன்ஃபியூஷனில். நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும், ஏன்னா இன்டர்வியூன்னும் போது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அதனால் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கொஞ்சம் நீட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள், அப்போ தான் வந்து ஜாப்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு இன்டர்வியூ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்காகவே தெரியும் இப்படி இப்படியே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் உங்களுக்கு தோணும். அதனால் பாருங்கள், ஒரு ஜாப் கிடைக்கலன்னா இன்னொரு ஜாப் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்கள் ஒரு கம்பெனி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனி வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க. நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி வச்சிட்ருக்கேன். நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், ஜாப் பார்த்துட்டு நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு முடியும். இது டைரெக்டாக அந்த கம்பெனி நேம் போட்டிங்கன்னா அதில் வந்து ஹெச்ஆரும் இருப்பார், அவர்கிட்ட நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் மெசேஜ் கூட பண்ணிவிட்டு அவர் கூட சேட் பண்ணி பேசிக்கலாம், இது மாதிரி ஜாப் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வீடியோலையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன், ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மூலமா மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த டவுட் நான் கிளியர் பண்ணித்தரேன். அபவுட்டில் போய்ட்டு செக் பண்ணுங்கள், அதில் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், ஃபேஸ்புக் ஐடியும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்.
நீங்கள் யாராவது ஜாப் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஏன்னா அப்போ தான் அடுத்த வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்பெனி நான் ஷோ பண்ண மாட்டேன், ஆனால் ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன்னு நான் வந்து சொல்லுவேன். இது ஆல்ரெடி எனக்கு ஃபோன் கால்ஸு சொன்னவங்களுக்கு தெரியும் எப்படி ஜாப் அப்ளை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அதனால் நீங்களும் ஜாப் அப்ளை பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.